எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். என் பேர் விசித்திரன். சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், ஒரு அஞ்சு ஹீரோவில் நான் ஒரு ஹீரோ. சிறுத்தன் ஒரு படம் பண்ணேன். இப்படி நிறையா படங்கள். சைனா சாவகராவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சொல்கிறதா, நெஞ்சார்ந்த நன்றி சொல்கிறதா, அதெல்லாம் அவங்க மொத்தம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே அவங்களுக்கு. அதுமாதிரி ராமச்சந்திரன் சார், எல்லாம் ஜெனூனான மனிதர்கள். கேரளாவில் நம்ம போய் தமிழ்லேருந்து அங்கே போய் நடிக்கும்போது பார்க்கும்போது புதுசாக தெரியுது எல்லாமே. அவங்க நடந்துக்கிற விதம் இது தப்பாக இருக்கா இல்லை பொய்யா தான் இருக்காங்களா அப்படின்னா கரெக்டாக இருக்காங்க. அந்த கரெக்டாக நம்மளால் இருக்க முடியலன்னு வருத்தமாக இருக்கு. ஒரு டீ கடையில் போய் காசு இல்லை, அப்புறமா பின்ன வந்தால் கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. பின்ன வந்தானா எப்போ வந்து தர, நீ எப்பயாவது வருவியில் பார்த்தா அப்படின்றாங்க. சரி, இந்த ஒரு டீ கடை தான் அப்படி இருக்குன்னா நம்ம எல்லா டீ கடையிலையும் அந்த வேலையை பார்த்துருவோம். அப்போ எல்லா டீ கடையிலையும் அதான் சொல்கிறாங்க, பின்ன வந்தால் கொடுக்கட்டும், அடடா நல்லா இருக்க. அப்போ நிஜமாக வாழ்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. என் தமிழ்லேருந்து அங்கே போய் நமக்கு ஒரு 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 வாய்ப்பை கொடுத்து எல்லா மனிதர்களோடையும் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கே சைனு சாவகாரா அந்த பேரே வராது வாயில். அது ஆரம்ப ஷூட்டிங் போகும்போது இந்த பேரை மனப்பாடம் பண்ணிகிட்டே தெரியுது, சைனு சாவகாரா சைனு சாவகாரா அப்படின்னு. நல்ல மனிதர், இன்றைக்கே அழகான மனிதர். எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க கூட இந்த குறுகிய காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணும்போது நான் டெலிஃபோனில் பேசுவோம், டப்பிங்கில் இங்கே வந்திருக்காரு, டப்பிங் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, ஷூட்டிங்கில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட். சுனிலேட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க, ஆர்கேன்னு. எப்படி கேரளா? ஐயோ கேரளா சூப்பர், மக்கள் சூப்பர், அந்த சோறு ஐயோ அப்படிம்பார். சாப்பாடு செட் ஆகல, சோறு சோறு தான் அது, நமக்கு ஒத்துக்கல. அவ்வளோ நிஜமான மனிதர்களாக இருக்காங்க, நம்ம போய் அங்கே அடாப்ட் ஆக முடியல. சந்திக்கிற மனிதர்களெல்லாம் இவன் அப்புறம் இருப்பானா இப்படி இருப்பானா, சந்திச்சு சந்திச்சு புதுசாக சில மனிதர்கள் கிடைக்கும் போது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. இன்றைக்கி அந்த கதையில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு இவங்க மனைவியாக பண்ணியிருக்காங்க. தம்பி கௌரிஸு, விஜய் கௌரிஸுக்கு நான் வந்து நிறையா நன்றி சொல்லணும். அவர் தான் டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு இதில் ஒரு கேரக்டர் வாங்கி கொடுத்தாங்க. உண்மைக்கு நம்ம நல்லா நடிச்சிடலாமா அப்படின்னு டைரக்டர்கிட்ட கேட்டால் அது டைரக்டர் தான் சொல்லணும். நம்ம நல்லா நடிச்சிருவோமா நடிக்க மாட்டோமா தமிழ்லேருந்து போகும்போது, அங்கே நம்ம நடிக்கும் போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு சொகுசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அலெக்ஸ் சார் கேமராமேன் அலட்டிக்காத மனிதர். ஆ அந்த வரட்டும், ஆ ஓகே ரெடி. ஒரு தட்டு கழுவ மாட்டேன் சாப்பிட்டா நான். அந்த யூனிட்டில் தட்டு கழுவுறாங்க. ஏ நம்ம செய்யாமல் யார் செய்கிறது அப்படிங்கும்போது நமக்கும் அதை தோணும், நம்மளும் கழுவி வச்சிடலாமே. அந்த அந்த பழக்க வழக்கம் அங்கே போனால் கற்றுக்கலாம். நல்ல விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. உண்மைக்கே இந்த படம் வெற்றி பண்ணணும், அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மக்களும் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. நமஸ்காரம், என் பேர் டோன்ஸ், டோன்ஸ் அலெக்ஸ் ஆണ് ഫുൾ നെയിം. ഞാൻ എൻ്റെ ആറാമത്തെ ഫിലിമാണത്. ഞാനും സൈനുക്ക, ഇക്ക എന്ന് പറയുന്നത് എൻ്റെ ചേട്ടനാണ്, എൻ്റെ ജ്യേഷ്ഠനാണ്. ചേട്ടൻ അനിയൻ അങ്ങനത്തെ ഒരു രീതിയിലുള്ളൊരു ബന്ധമാണ് ഞങ്ങൾ തമ്മിലുള്ളത്. അപ്പോൾ ഞങ്ങൾ രണ്ടാമത്തെ പടം, ആദ്യത്തെ പോയിൻ്റ് റേഞ്ച് ആയിരുന്നു ചെയ്തത്. അതിനുശേഷമാണ് തമിഴ് പടം. ഞങ്ങളുടെ എല്ലാവരുടെയും തമിഴ് പടമാണ് ഫസ്റ്റ്, തമിഴ് പടമാണ്. എല്ലാവരും അതിനെ സപ്പോർട്ട് ചെയ്യണം. പിന്നെ ഞങ്ങളുടെ സുഹൃത്തുക്കളായ സുനിലേടൻ, രാമേന്ദ്രൻ സാറ്, ഇങ്ങനെയാണ് ഞങ്ങളെല്ലാവരും കൂടിയാണ്, ഞങ്ങളൊരു കുടുംബം പോലെയാണ് ഒരു പടം ഞങ്ങൾ വർക്ക് ചെയ്യുന്നത്. ആസ് എ ഫാമിലി, ഞങ്ങളുടെ സിനിമ എന്ന് പറയുന്നത് ഞങ്ങളൊരു ഫാമിലി തന്നെയായിട്ടായിരുന്നു വർക്ക് ചെയ്തത്. എല്ലാവരും എൻജോയ് ചെയ്ത് ഭയങ്കര എക്സ്പീരിയൻസ് ആയിട്ടെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ, നമ്മുടെ ഈ പടത്തിൻ്റെ ഒരു പ്രത്യേകത റൊമാൻസ് ഉണ്ട്, അതുപോലെ തന്നെ നമുക്കൊരു സ്റ്റണ്ട്, അങ്ങനെ ഉള്ള എല്ലാ സെക്ഷനും നമ്മൾ കൈകാര്യം ചെയ്യുന്നത് ഫാമിലി ഓറിയൻറ്റഡാണ്. എല്ലാവരും വരുന്ന ത്രില്ലറാണ്, ഹൊററുണ്ട്, എല്ലാം എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു വെറൈറ്റി സ്റ്റോറി ലൈനാണ്. ഈ സ്റ്റോറി ലൈനിൽ നമുക്ക് മാക്സിമം, എന്നെ സംബന്ധിച്ച് മാക്സിമം എക്സ്പീരിയൻസാണ്, എനിക്ക് എക്സ്പീരിയൻസ് കിട്ടിയതുമാണ്. കാരണം ഈ ഇതിൽ എനിക്ക് എക്സ്പീരിയൻസ് കിട്ടിയെന്ന് പറയാൻ കാരണം, ഇതെല്ലാ തരത്തിലും എല്ലാ ഘടകങ്ങളും അടങ്ങിയ ഒരു ഫിലിം ആയതുകൊണ്ട് വളരെയധികം എക്സ്പീരിയൻസ് കിട്ടാൻ എനിക്കൊരു പറ്റി ഈ വർക്കിൽ. പിന്നെ എല്ലാ സുഹൃത്തുക്കളും, ഞങ്ങളുടെ കൂടെ അഭിനയിക്കുന്നവരായാലും എല്ലാവരും ഞങ്ങളുടെ കൂടെ കട്ടയ്ക്ക് നിന്നു, എല്ലാവരും ഇതിനകത്ത് യൂണിറ്റായിട്ട് നിന്നൊരു ഫുഡ് വരുന്ന പ്രൊഡക്ഷൻ ബോയ്സ് ഉൾപ്പെടെ എല്ലാവരും ഭയങ്കര കട്ടയ്ക്കായിരുന്നു. എല്ലാവരും പക്ക ഫാമിലി ഓറിയൻറ്റഡ് ആയിട്ടായിരുന്നു യൂണിറ്റിൽ നിന്നത്. അസോസിയേറ്റ് ആയ പ്രവീൺ ചേട്ടനും എല്ലാവരും ഉണ്ടായിരുന്നു, അദ്ദേഹം ഒന്നും വന്നിട്ടില്ല. എല്ലാവരും നമ്മളെ വളരെയധികം സന്തോഷത്തിലായിരുന്നു, എന്താ വെച്ചാൽ സന്തോഷം ഹാപ്പി മൂഡിലായിരുന്നു വർക്ക് ചെയ്തത്. ഇതിനു മുമ്പ് ഞാൻ ചെയ്തത് ഒരു മൂന്ന് ടെക്നീഷ്യന്മാരെ വെച്ചിട്ടുണ്ട്, ഒരു ദുബായിൽ ചെയ്ത കംപ്ലീറ്റ് ദുബായിൽ ചെയ്ത ഒരു പടത്തിന്.
ക്രിട്ടീസ് അവാർഡ് കിട്ടിയതായിരുന്നു. ഞാനൊരു ക്യാമറമാനാണ്. അപ്പോൾ എല്ലാവരും ഈ ചെറിയ ഞങ്ങളുടെ ചെറിയ വലിയ പടം എല്ലാവരും കണ്ട് സഹകരിക്കണം. താങ്ക് യു.